ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. விஜய் டிவியில் நீயா நானா ப்ரோக்ராமில் இப்போ ஜாதி பெருமை பேசுவது குறித்தான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நீயா நானா நிகழ்ச்சிக்கு ஒரு ட்விட்டரில் ப்ரொமோ போட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து கமெண்ட்ஸை தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டே ரொம்ப மரியாதை தான் ஆரம்பிச்சிருக்காப்புல, போடா வெண்ணெய், இங்கே ஜாதி மதம் இல்லைன்னா கலாச்சாரமே இல்லைடா கேன, ஜாதி இல்லை இல்லைன்னு சொல்லி ஜாதியை வச்சு சலுகை வாங்குறத பற்றி என்னடா நினைக்கிற, ஏ இவங்க வேற இந்த ஜாதியை வச்சு சலுகை வாங்குற ஜாதியை வச்சு சலுகை வாங்குறேன்னு இதை புரிய வைக்கிறதுக்குள்ளே நம்ம தாலே எந்திரும் போட்டிருக்குங்க. அதை நம்ம உரம் கட்டிடுவோம், ஏன்னா அது மனுஷனாகிட்டு வரட்ட அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கலாச்சாரம் ஃபன் ஃபார்டு இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் தம்பி கிளாஸ் எடுத்துருவோம். தம்பி இந்த கீழடின்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே நோன்னப்போ அடியில் எதுவும் ஜாதி மதம் ஏதாவது இருந்துச்சுங்களா? அப்போ அங்கே ஜாதி மதம் இல்லைங்கிறதுனால அது கலாச்சாரமே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அதனால் அந்த கலாச்சாரம் ஜாதி மதம் இது எதுக்குமே துளி கூட சம்மந்தம் கிடையாதுங்க. அட இவ்வளவு ஏன், கலாச்சாரத்துக்கும் கடவுளுக்குமே சம்மந்தம் கிடையாது. கடவுளுங்கிறது கலாச்சாரத்தின் மீது ஒட்டப்பட்ட ஒரு ஸ்டிக்கர் அம்புடுதேன், இந்த ஸ்டிக்கரை தூக்கி விட்டு வச்சுட்டிங்கனாக்கா இந்த கலாச்சாரம் அப்படியே நிற்கும். கடவுளுக்கு தான் கலாச்சாரம் தேவை, கலாச்சாரத்துக்கு கடவுள் தேவையில்லைங்கிறேன், அது ஸ்ட்ராங்காக நிற்பாங்கிறேன். அடுத்தது தம்பி நம்மளை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாப்புல, இந்த ஜாதி ஜாதின்னு சொல்லி சலுகை வாங்குறீங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மரியாதையை கேட்டிருக்காப்புல. தம்பி இந்த சலுகை சலுகைன்னு சொல்கிறீங்கல்ல, அதையெல்லாம் பற்றி உனக்கு புரியாமல் வச்சுருக்காங்கடா தங்கம். டேய் உன்னை பட்டுட்டிங்க நீங்கள் பார்த்துருக்காங்கடி, நான் உனக்கு புரியிற மாதிரி சொல்லட்டுமா? இப்போ ஒருவன் இந்த ஜாதியில் பிறந்தான் என்பதற்காகவே அவனுக்கு கொடுக்கப்படுற உரிமைகளையும் மறுபங்கீடையும் நீ வந்து சலுகை அப்படின்னு சொல்கிறீங்கனாக்கா, அப்போ இந்த ஜாதியில் பிறந்ததுக்காக வேண்டியே நீ வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி மீசையை முறுக்கெடுத்துறீரில்ல, இப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, மன்னர் பரம்பரைனா இல்லை எங்கேயுமே போர் தொடுத்தியா அப்படி 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 வாய்ப்புள்ள வாழ்ந்துட்டு சொல்லிட்டுருவீங்களா நீங்கள்? இல்லை மன்னர் பரம்பரைன்னு வருஷம் வருஷம் எக்ஸாம்பிளுக்கு நிரூபிக்கிறியா நீங்கள்? அப்போ ஒரு ஜாதியில் பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அந்த கிரீடத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஒரு பெருமை பற்றி தெரியல, நீ என்னத்தை அறுத்து தள்ளுன்னு கேட்குறேன், நான் அவ்வளோ பெரிய பெரும் புடுங்கிய நீ என்னத்தை புடுங்கி தள்ளுன்னு கேட்குறேன். ஸோ இப்படி வந்து ரொம்ப ஹார்டாக டீல் பண்ண முடியும், ஆனால் தங்கம் செல்லத்தை யாரோ பட்டிட்டிங்க பண்ணி புரியாமல் வச்சுருக்காங்க. அதனால் தம்பிக்கு நம்ம கடுஞ்சொற்களை பேச முடியாது, இல்லை தம்பி நம்ம தம்பி தானே, புரியாமல் பேசிகிட்டு இருக்காப்புல, பாவம் அவரும் பாதிக்கப்பட்டவர் என்பதற்காக நம்ம அந்த இப்படி பேச முடியாதுல்ல, அதனால் கொஞ்சம் தம்பி புரியுதுங்களா? ஜாதியை ஒழிக்க வேண்டும், ஏனென்றால் ஜாதி வெறி என்பார்கள், ஆனால் இடஒதுக்கீடு மட்டும் எங்களுக்கு வேண்டும், பிராக்கெட்டில் இதுவே முரண் அப்படின்னு போட்டிருக்காப்புல. சிம்பிள் வேஸ்ட்டுங்க, ஜாதியை அடையாளம் கண்டு கொண்டால்தான் தமிழர் யார் என்று அடையாளம் தெரியும். நீ தானே ஐநோ ஐநோ ஐநோடா செல்லக்குட்டி தங்கம், டேய் டிபியை மாற்றி வச்சுட்டு வந்தா தெரியாது நினைச்சா. அடுத்து தம்பி நமக்கு ஒரு செக் வைக்கிறாப்புல, மொழி பெருமை பேசினால் தவறு இல்லை ஆனால் ஜாதி பெருமை பேசினால் தவறு. இந்த இடத்துக்கு தான் அடுத்த வருவாப்புலன்னு யோசித்தேன், கரெக்டாக வந்து நினைக்கிறாப்புல. அதாவது மொழி பெருமை பேசுவது தவறு கிடையாது, ஏன் அப்படின்னாக்கா நீ மற்ற மொழிகளை தாழ்வாக பேசினாதான் அது தவறு, உன்னுடைய மொழியை நீ யார் ஒன்றாலும் நீ உயர்வாக பேசிக்கலாம், யாராவது தாழ்வாக பேசுகிறாங்க மற்ற மொழினாக்கா அப்போ நீ வந்து கேள், அது சரி, அப்படி ஒன்று கேட்கலாம். அப்போ நானும் வந்து என்னுடைய ஜாதியை தானே நான் பெருமையாக பேசுகிறேன், மற்ற ஜாதியை நான் தாழ்வாக பேசவே இல்லைன்னு சொல்லலாம். இங்கே தான் இப்போ நீங்களா புரிஞ்சுக்கணும், நீயே மொழிங்கிறது மேலே கீழேன்னு இல்லை, ஈக்குவலாக இருக்கு எல்லா மொழியுமே, ஆனால் ஜாதி அப்படி கிடையாது, ஒரு படிநிலையில் இருக்குங்க, சமூக கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது, இந்த ஜாதி மேலே இந்த ஜாதி கீழே அதுக்கு கீழே இது அதுக்கு மேலே இது அப்படி தான் இருக்குது. அப்போ நீ உன்னுடைய ஜாதியை பெருமையாக பேசுகிற அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய சகோதரனையா உன்னோட பக்கத்து வீட்டுக்காரனை எழுத்த வீட்டுக்காரன் ஊரில் உள்ள இன்னொருத்தவனுடைய ஜாதியை நீ கீழ்மையாக பேசுகிறேன்னு தான் அர்த்தம். அதுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய ஜாதியை பற்றி பேசுவது இல்லை, அதனால் நீ உன்னோட ஜாதியை பற்றி பேசினாலே மற்ற ஜாதிக்காரவங்களை நீ தாழ்மையாக பேசுறேன்னு அர்த்தம், அதாவது படிநிலையில் உள்ள கீழே உள்ளவங்களை. உனக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க, அதே மாதிரி உனக்கு கீழே ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அப்போ நீ அதை பற்றி பேசினாலே இங்கே தவறு, புரியுதா? இப்போவும் உனக்கு புரியலைனாக்கா போயிட்டு மனுஷனாயிட்டு வா, அதுக்கப்புறம் வி வில் டிஸ்கஸ் அபவுட் இட். ஓகே, ஏண்டா கிறுக்கு ஒன்றும் மரியாதைன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. அடுத்தது படித்தவன் சாதி பெருமை பேசுவது இல்லையாடா, பல்லாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற HCL ஓனர் ஷிவ் நாடார் தன் பெயரில் சாதி பெயரை சேர்த்து தானே இருக்கிறார், போட்டாருலே கிடுக்கு பிடி கேள்வியை போட்டாருலே, அவன் கேட்குறது யாய் தானம்யா. ஆ, சிவநாடார் அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவியல் சார்ந்த
ஒரு டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆன ஒரு துறை அது, நமக்கே தெரியும். அதில் வேலை பார்க்குற ஒருத்தர், அது ஓனர் சொல்ல போனால் அவர். ஸோ அவரே வந்து பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டிருக்காருனாக்கா, அப்போ ஜாதி பெருமை போகிறது சரிதானடா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை போட்டுட்டாருல்லே. வாகே யூடியூப் புரூட்டஸ் பைட்டர் வந்து பதில் சொல்லுக்கு வாகே. ரொம்ப நியாயமான கேள்வி தான் கேட்டிருக்காப்புல. சிவநாடார் வந்து உங்களை மாதிரி ஆண்ட பரம்பரை பெருமை பேசிக்கிட்டு, மீசையை முறுக்கிக்கிட்டு, மன்னர் பரம்பரை பெருமை பேசிக்கிட்டு ஊருக்குள்ளேயே தெரிஞ்சிருந்தாருனாக்கா, அவர் HCL ஓனராக ஆகியிருக்க முடியாது. ஏன், ஒரு கம்ப்யூட்டர் கூட விற்று தொலைஞ்சிருக்க முடியாதுன்னு தான் சொல்ல வர்றேன். அவர் படித்தார், மேலே வேலையை பார்த்தாரு, பிஸ்னஸை பார்த்தாரு, அங்கிட்டு போனார், டெல்லியில் வீடு வாங்கினாரு, செட்டில் ஆனார், அப்படி போயிட்டார். சரி, கும்பலாக கிளம்பி ஐயாவை பார்க்க போகிறீங்கன்னு வைங்க. ஆனால் ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் ஐயாவை தெரியும், ஐயாவுக்கு உங்களை தெரியாது. போகிறீங்க, வாசலில் வாட்ச்மேன் இப்போ அப்படி யாரே செட்டிங்க அப்படின்பா, அப்படி மன்னர் பரம்பரை உறவின் முறை அப்படின்னு சொன்னால் உள்ளே விட்டுருவாங்களா, மடக்கிட்டனால அப்போ அப்போ அனுப்புவாங்க. அதையும் தாண்டி நீங்கள் ஐயா கிட்ட ஒரு வேலை கேட்க போகிறீங்கன்னு வைங்க, ஐயா இது வந்து பையன் வந்து நம்ம உறவின் முறை தான், வந்து காலேஜ் கான்வெண்ட்டில் எதுவும் போகலை, அப்படியே காட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக பிடிச்சி தெரிஞ்சிட்டாப்புல அப்படின்னு லைட்டாக கம்ப்யூட்டர் தட்ட விடுங்க அப்படின்னு விட்ருவோம் அப்படிங்களா. ஏ என்ன படிச்சிருக்கேன்னு கேப்ப, அப்படி என்ன படிச்சிருக்கேன், நீ என்ன தேவையோ அதை படிக்கணும், அதை படித்தா தான் தம்பி உன்னை உள்ளே விடுவோம், அப்படி அதை படிக்காமல் மன்னர் பரம்பரைனா உள்ளே விட்ருவாரா அவர். ஏயா சிஏ C++ ஜாவாவோ என்ன தேவையோ அதை படிக்கணும், அதை விட்டு போட்டு மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரைனா கொடுத்துருவாரா. ஆண்ட்ராய்டு தான் முக்கியம் இப்போ, ஆண்ட பரம்பரை முக்கியம் இல்லை. சரி விடு, அதையும் தாண்டி நீ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்து இல்லை, அதை முன்ன பின்னாடி வந்து விசாரிக்கிறது இல்லையா, உள்ளே போய் தட்டி பார்க்கறது இல்லை. அந்த நம்ம சிவனாரோடைய பொண்ணு, அது என்ன இந்த இப்போ தட்டி பார்த்துருவோம், அவங்க பேர் ரோஷினி நாடார். அந்த ரோஷினி நாடாருடைய அவங்க கல்யாணம் பண்ணி எங்கே பண்ணியிருக்காங்க தெரியுமா, உறவு முறையில் பண்ணியிருக்காங்க இல்லைல்லா, இல்லை செத்த மூதி, இல்லை அவங்க ஹஸ்பண்டு பேர் என்ன, இல்லை சிக்கர் மல்கோத்ரா, இல்லை சிக்கர் மல்கோத்ராங்க நாடாரில் என்ன வருது இல்லைல்ல, சிவநாடாரு மல்கோத்ராவோட சம்மந்தம் பண்ணியிருக்கா அப்படி. அப்போ நாடாரும் மல்கோத்ராவும் மிக்ஸ் ஆகிறாங்க அப்படின்னாக்கா, அங்கே நீ ஜாதி பேரை என்ன கருமத்து பேரை பின்னாடி போட்டு துளங்குற, அது எனக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிறேன். ஆனால் நீ பேருக்கு பின்னாடி போட்டு என்ன பண்ணுற, நீ என்னென்ன ஊரில் என்னென்ன அல்ட்சாட்டை பண்ணிட்டுருக்கனு யோசிச்சுப்பார். அதனால் இந்த உறவின் முறைகள்லாம் கொஞ்சம் யோசித்து, நம்மளுடைய சிவநாடார் என்ன வழியை பின்பற்றாரோ அதே மாதிரி பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியை நம்ம பார்க்க வேண்டும். இவ்வளோ தூரம் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களே, நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த வைக்கம் போராட்டம், முளைவரி போராட்டம், அதெல்லாம் கொஞ்சம் தேடி படிக்கிறீங்களா. பெயருக்கு பின்னால் சாதியை போடும் பொழுது இது என்ன படித்து வாங்கிய பட்டமா என்று நக்கல் அடிக்கும் கோபிநாத். பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் ஐநோ ஐநோ. தம்பி இந்த தந்தை பெரியார் பேரறிஞர் இந்த மாதிரி பட்டங்கள் இருக்குல்ல, இது பிறப்பினாலேயே ஒருத்தருக்கு கொடுக்கப்படுவது அல்ல, அதை முதல்ல நீங்கள் நல்லா விளங்கிக்கிடணும். நீங்கள் ஜாதிக்கு பின்னாடி பேர் போட்டுக்கிறீங்களே, உங்கள் பேர் பின்னாடி ஜாதி பேர், அது வந்து பிறப்பின் அடிப்படையில் தானே போட்டுக்கிறீங்க, அது ஏதோ ஒரு அறிவு சேகரிப்போ அல்லது உங்களுடைய உழைப்புக்கு கொடுக்கப்பட்டதோ அல்லல்ல. இல்லைல்ல என்ன தம்பி, நீங்கள் விவரம் புரியாமல் இருக்கீங்கள தம்பி, உங்கள் நல்லது ஒன்று சொல்கிறேன், இப்படி அனாவசியமாக வெள்ளை சுற்றிட்டு தெரியாதியே, உங்களுக்கு அது பாதுகாப்பு இல்லை, நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம். அப்புறம் அந்த பெரியாருங்கிற பட்டம் இருக்குல்ல, அதாவது என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பெரியார் அப்படிங்கிற பட்டம் பெண்களுடைய மாநாட்டில் பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தந்தை பெரியாருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் பெரியார் என்கிற பட்டம். தம்பி நீ அதை மட்டமாக அது கொஞ்சம் தேடி படிச்சுக்கிட்டு தம்பி. அட லூசு போயில, ரெண்டே ஜாதி தான்டா, பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன். உன் மாமா உனக்கு எதுக்கு பொண்ணு கொடுக்கல, ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு மஸ்ரூம் இல்லை, இதுவே அந்த பொண்ணை வேறு ஜாதி பணக்காரனாக இருந்தால் கொடுத்துருப்பான் கடைசி வரைக்கும் உனக்கு அப்படின்னு போட்டு இந்த கை சிம்பிள் போட்டிருக்காப்புல, அது என்னன்னு நமக்கு தெரியல. இந்த ஜாதி பெருமை பேசுகிறவங்களை நோக்கி சரியாக ஒரு கேள்வி வைக்கிறாப்புலங்க. இந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்குள்ளேயே ஏழை பணக்காரன் அப்படின்னு ரெண்டு இருக்குல்ல, ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்ண இல்லைல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த உட்பிரிவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, மற்ற ஜாதிகளுக்குள்ளே போக வேண்டாம், ஒரு ஒருத்தரும் உங்களுடைய ஜாதிக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு ஜாதிக்குள்ளேயும் 1008 உட்பிரிவுகள் இருக்கா இல்லையா, அந்த 1008 உட்பிரிவுகள் எப்படி இருக்குது, சமமாகவா இருக்குது, மேலே கீழே அப்படின்னு தானே இருக்குது. அதில் உயர்ந்த உட்பிரிவு ஒன்று, தாழ்ந்த உட்பிரிவு ஒன்று. இந்த உயர்ந்த உட்பிரிவு வந்து தாழ்ந்த உட்பிரிவோட என்றைக்குமே சேராது. அப்போ ஒரே ஜாதிக்குள்ளேயே பணத்தால் தலித் ஆக்கப்பட்ட ஒரு ஆண்ட பரம்பரை இருக்கிறானா இல்லையா, அதே ஜாதிக்குள்ளே உட்பிரிவினால் தலித் ஆக்கப்பட்ட உங்களுடைய மன்னர் ஆண்ட பரம்பரை இருக்கிறானா இல்லையா. இப்போ தலித் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பட்டியலின சாதியை மட்டும் சாதியை சேர்ந்தவர் மட்டும் இல்லை, நீங்கள் சொல்லுகிற மன்னர் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைக்குள்ளேயுமே
அந்த தலித் இருக்கிறான். இந்த உட்பிரிவுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, இது ஒரு மாதிரி பணங்காசு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு மாதிரி சரி பண்ணிக்கும். அதுக்குள்ளே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறது அவங்க மாதிரி சரி பண்ணிப்பாங்க. இதே அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீ வெளியிலுமே பண்ணிக்க வேண்டியது தானே, அதான் கேட்குறோம். ஏன்னா வெளில பொதுவில் உட்காந்து பேசும்பொழுது என்னோடய ஜாதி தான் வந்து மன்னர் பரம்பரைன்னு சொல்லி பேச போகிற, ஒரே ஜாதிகளில் உட்காந்து பேசும்பொழுது ஏன் உட்பிரிவு தான் பெரிய உட்பிரிவு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பெருமையை அங்கே பேச போகிற. அப்படியே பேசிக்கிட்டதுனாக்கா டைவரைக்கும் கை தான். ஜாதி இல்லைன்னு கல்யாணத்தில் வந்து சொல்லும், நீங்கள் ஏன்டா பள்ளியில் உங்கள் பிள்ளைங்களை சேர்க்கும் பொழுது கேட்க மாட்டேங்கிறீங்க, அங்கேயே ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அதுங்களுக்கும் ஜாதி இல்லாமல் வளரும்ல. சூப்பர் சூப்பர் தம்பி, செம சூப்பர் கலக்கிட்டீங்க, செம தூள் தூள். என்னடா யாரும் கேட்கவில்லைன்னு பார்த்தா கரெக்டாக கேட்டாப்புல தம்பி. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், உங்கள் தாத்தா, உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள தாத்தா, ஸ்கூலுக்கு போகாத ஏதோ ஒரு தாத்தா இருந்திருப்பாங்கல்ல, அந்த தாத்தாவுக்கு எப்படி தம்பி ஜாதி தெரிஞ்சிச்சு தெரியலீங்களா? போய் யோசிங்க, பேசுனவங்க தேவை பேசக்கூடாது. அப்புறம் இந்த கேள்வியில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஜாதி குறித்த ஒரு பார்வை வரும்பொழுது முதல்ல தோன்ற ஒரு முற்போக்காக நம்ம நினைக்கிறது இந்த விஷயம்தான். இந்த ஜாதி சர்டிஃபிகேட் கிழிச்சு போட்டால் ஜாதி போயிருவியா? எல்லாருக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான், எனக்கும் அதுதான். சர்டிஃபிகேட்டில் தான் ஜாதி வாழுது அப்படின்னு தம்பி சொல்ல வராப்பில். அப்போ இந்த ஜாதி சர்டிஃபிகேட்லாம் வராத காலத்தில் நம்மளுடைய தாத்தா முன்னோர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் எப்படிப்பா ஜாதி தெரியும்? யோசிங்க, நல்லது. ரொம்ப சரியான கேள்வி கேட்டிருக்காப்புலங்க, என் மனசில் உள்ள பாரமே இறங்கி போச்சு அந்த கேள்வியில். இல்லை இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எவருங்க இதேபோல் படித்த ஜாதி வெறி பிடித்தவர்கள், பிராக்கெட்டில் அது ரொம்ப முக்கியம், குறிப்பாக உயர் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பார்ப்பன வெறியர்கள் வெர்சஸ் அதை எதிர்க்கும் படித்த பார்ப்பன அல்லாதவர்கள், அந்த நிகழ்ச்சி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லை, பார்க்க முடியாது தான். ஆனால் நம்ம சரியாக கேட்டிருக்காப்புல, நம்ம இந்த ஐடி நிறுவனம்லாம் போயிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப பண்பாடாக பயங்கர ஃபார்வர்டாக உள்ள நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி நிறுவனங்களில் அந்த 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 மேல் பதவி இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே இந்த நூல் புள்ளம் டசம் பையன் அட்டச்சுட்டு உட்காந்துருக்காங்க. உட்காந்து டேவிங் வந்து இந்த சர்டிஃபிகேட் பார்த்துலாம் உள்ளே வர்றதில்ல, இன்னமும் தோளை தடவி தடவி பார்த்து தான் உள்ளே விட்டுட்ருக்காங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நேரடியாக எனக்கே தெரியும், நிறைய நண்பர்கள் என்கிட்ட புலம்பி அழுது தீர்த்துருக்காங்க. இருக்க ஐடி நிறுவனம் வேலை பார்க்குற உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து என்னங்கிறத சொல்லுங்கள்.